வெல்கம் பேக் டு லேப்டாப் ஃபார் ஆஃப்டர் லாங் டைம். இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். எஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹேர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது, நிறைய மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், ஸோ என்ன தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷாம்பு வச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா இது ஹீட்டால் வர இஷ்யூஸு. ஸோ இந்த டைமில் இவங்களுக்கு நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஏசிக்குள்ளேயே வச்சுருக்கணும். எல்லா வீட்லேயும் நீங்கள் அப்படி வச்சிருக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஒரு ரூம் தான் போட்டிருப்பீங்க, அந்த ரூமில் டாக் வேண்டிங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, ஏசியில் போய் ஸ்டக் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நான் ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போது ஹேர் ட்ரிமிங் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஐடியா. பட் இந்த ஹேர் ட்ரிமிங் பண்ணுறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர் தப்பாக பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டாக் வச்சிருக்கீங்க, ஹேர் ட்ரிமிங் பண்ணணும் அப்படின்னு டவுட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணாமல் கிடச்சிருக்கும் பாருங்கள். வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி என் பேஜ் வந்து நீங்கள் பார்த்துருக்க லேப்டாப் ஃபார்வர் நம்ம சேனல் மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நிறையா இருக்குது. கீழே போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணால் மற்ற சோஷியல் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ வீடியோவில் போகலாம். ஹேஸ், இப்போ நான் அப்போ தான் வந்தேன். வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஹேர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன், இந்த சுச்சுவேஷனில் ட்ரிம் பண்ணுறது மட்டும்தான். பட் நிறைய பேர் பண்ணுற தப்பு, ட்ரிம் பண்ணுறங்கிற பேரில் நிறைய ட்ரிம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹீட்டே அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ட்ரிமர் தான் இது. பாயிண்ட் வந்து ஒன்று வைக்காமல் ஒரு 4-3 அந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் ஹேர் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது அவ்வளோ லாஸ் ஆகாது, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அண்ட் ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சீப்பை வச்சு சீவிக்கோங்க, சீவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ரெசிவாக இருக்க ஹேர்லாம் கீழே வரும். இது ஒன்று. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிற போகுது. இப்போ வந்து மார்ச் இல்லை ஏப்ரல் மே வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். மேக்கு அப்புறம் பண்ணுறவங்க பண்ணாமல் இருக்கதே பெட்டர், ஏன்னா அதுக்கப்புறம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதை ரெய்னி சீசனில் அந்த கூலிங் கூட தாங்கிக்காத அளவுக்கு போயிடும். ஸோ பண்ணுறது இப்போ பண்ணுறதே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகலாம். ரொம்ப பண்ணக்கூடாது, ரொம்ப பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஓகேவா? ரொம்ப வந்து டிக்ஸ் இஷ்யூ இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக டீப்பாக பண்ணணும். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நீங்கள் நார்மலாக கொஞ்சம் பாயிண்ட் வச்சு பண்ணால் கூட போதும். ஸோ இப்போ ட்ரிமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அவளுக்கு அதிகமாக கொடுத்துது. ஸோ நீங்கள் ரெண்டு பேருக்கும் எந்தளவுக்கு முடிதோ பண்ணலாம். இவனுக்கு கை வச்சுக்கிட்டே இருக்கணும்னா கற்றுவான். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. இடையில நினச்சின்னா நீங்கள் திரும்ப ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் நான் வந்து சீப் வச்சு சீப்பாக இருக்க ஹேரை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரிமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கே நிறைய முடி வருது இவனுக்கு. இருடா இருடா, உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, வீடியோவில் அங்கே பாருங்க. குட் பை குட் பை குட் பை. அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக காட்டி சீப் வச்சு நீங்கள் சீவத்துக்கு இந்த பாடு. ட்ரிம்மர் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேப்போடு பண்ணணும், இல்லைன்னா காட்ட மாட்டாங்க, எங்கேயாவது பட்டுரும். ஸோ அதுதான் நான் ஃபுல் ஷார்ப்பில் வச்சு பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ட்ரிம்மர் 0.3 மேலே வச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. ஹோம்ல கட்டுற மாதிரி யூஸ் பண்ணோம்னா இது வந்து அந்த அளவுக்கு எடுக்குமான்னு தெரியல. இதுக்காக நம்ம கமர்ஷியல் ட்ரிமர்ஸ் வாங்கலாம், பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்த்தா பண்ணோம், ஸ்லோவாக தான் இருக்கும். மாடா காட்ட மாட்டான், காட்ட மாட்டான். Thank you.
ஆக்சுவலி இது பர்சனல் ட்ரிம்மர்ஸ் அப்படிங்கிறதால உங்களால் இந்த கேப் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஹியூஜாக எடுக்க முடியல. ஸோ கேப் இல்லாமல் யூஸ் பண்ணி கம்மர்ஷியலாக பெரிய சைஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அது ஃபோர்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதை எனக்கு ஆக்சுவலி தனியாகவே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் டேரெக்டாகவே பண்ணலாம், பட் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்கின் அளவுக்கு உள்ளே போகல, ஏன்னா இதோட பிளேடோட சைஸ் ரொம்ப சின்னது, ஒன் டெப்த்தாக உள்ளே போகிறதுனால இதை வச்சு நீங்கள் டேரெக்டாகவே பண்ணலாம், பட் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ அகைன் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுறியா அவனுக்கு, ஜாலியாக இருக்கா? வரண்டா வரண்டா வரண்டா, சரி இந்த பங்க அமைதியாக்கப்படு. உனக்கு ஹேர் வரைக்கும் பண்ணதே இல்லை, செம ஹேர் உனக்கு. பட் பட் பட்ரா பட்ரா, ஆக்சுவலி இப்போ சிவனா தெரியும் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. ஸோ இவனை லைட்டாக ட்ரிம் பண்ணியாச்சு, அட ஜூலிங்க வா. ஜூலிக்கும் நல்லா ட்ரிம் பண்ணியாச்சு, இவ்வளோ தான் கொஞ்சம் ஹேர்ஃபால் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரிம் பண்ண அமௌண்ட்டே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்தா கொஞ்சம் ட்ரிம் பண்ண அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ. ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஹேர், உடம்பு ஃபுல்லாக ஹேர் ஆகிடுச்சாலாம் உட்காந்துட்டு, அதுவும் ஃப்ரேமுக்கும் தெரியல, ஆனால் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ இவனுக்கு ரொம்ப தேவைப்படல, ஹேர் ஃபால் இருந்தால் அதை மட்டும்தான் பண்ணேன், டிக்ஸ் இருந்தால் ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். ஸோ ஹேர் ஃபால் இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் ஹேர் அதிகமாக இருந்துச்சோ அந்த இடத்த மட்டும்தான் நம்ம வந்து இப்போது ட்ரிம் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிம் பண்ணி முடித்தோடனே ஒரு பாத் போட்டால் தான் இன்னும் எக்ஸசிவாக இருக்க முடியல, கொட்டும், அப்போ தான் திரும்ப அந்த திரும்ப கொட்டிகிட்டு இருக்கிறது இருக்காது. ஸோ ஒருத்தரவை நம்ம சீப்பு வச்சு ஃபுல்லாக சீவிட்டு ஒரு பாத் கொடுத்துடலாம். யூஸ்வலாக கொடுக்குற பாத் தான், எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. யூஸ்வலாக நம்ம ஷாம்பு வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பாத் கொடுத்துருவோன்னா முடிஞ்சு. ஸோ என்னோடய டாக்ஸ்க்கு வந்து லைட்டாக பண்ணதே இவ்வளோ வந்திருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் கொட்டிகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ கொட்டை போடுறது தான் நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சோ ஈவனாக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நிறையா பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணல. அது இல்லாமல் இந்த ட்ரிம்மரில் இந்த ட்ரிம்மரில் ஹெவியாக பண்ணவும் இல்லை, ஏன்னா இது நம்ம பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, கமர்ஷியலாக யூஸ் பண்ண அந்த கடையில் யூஸ் பண்ண மாதிரி நிறைய எடுக்கும். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். ஸோ அதனால் அதுவும் அட்வான்டேஜாக போச்சு. அந்த காது சைட்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்குமே, ஏன்னா காது சைடு கொஞ்சம் முடியலாம், நம்ம அவ்வளோ கேர் பண்ண மாட்டோம், வாஷ் பண்ண மாட்டோம். அதனால் காதில் அடியில் அண்ட் மேலே இங்கே மட்டும் தான், மேக்ஸிமம் எங்கே முடி அதிகமாக இருக்கோ அண்ட் எங்கே நம்ம கேர் பண்ண மாட்டோமோ அங்கே தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி கால் நான் பண்ணலை, ஹெட் பண்ணலை, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிடும், நம்ம பண்ண முடியாது. ப்ரொஃபஷனலாக பண்ணால் பண்ணலாம், நம்ம பண்ணால் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கோவப்படாதவா. ஸோ ஹீட் ரொம்ப இருக்குது, அதனால் இப்போ குளிப்பாட்டிட்டு இந்த இடத்துல தண்ணி ஊற்றி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே படுக்க வச்சிடலாம். கொதிக்குது, அங்கே வாங்க வாங்க வா, தண்ணி கொதிக்குது. ஆஃப்டர்நூன் டைமில் வருது, மேலேருந்து வர தண்ணியே கொதிக்குது, ஹீட்டரே வேணாம் போல். ஓகே ஓகே வா, இங்கே வாமா இங்கே வாமா இங்கே வா. Good girl. Mm.
இந்த இடம் கொஞ்சம் கையில் உக்கார் 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 குட் கேர்ள். ஜில்லி ஜில்லுன்னு இருக்கா, ஜில்லுன்னு இருக்கா ஃபைலுக்கு. இப்போ போகிறது வந்து ஸ்மெல்லுக்கு. குட். அங்கே வா ஹீரோ, இங்கே வா, வந்தீங்கன்னா கம்மியாக பண்ணுவேன். வா, நல்லா வெயிலுக்கு இதமாக இருக்கும், படுத்துக்கிட்டியா? குட் பாய். ஏன்னா தண்ணி விட்ட மாதிரியே தெரில, ஏதோ மலை மேலே தண்ணி விடுற மாதிரி இருக்கு. இவன் மேலே விடுறது டேய், தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்டா அவன் மேலே. எரும மாடு பட்டிருக்க மாதிரி பட்டிருக்க டேய் தம்பி. சரி சரி சரி, இவனுக்கு இவனுக்கு முடி கொட்டலடா. இந்த வா, என்னை குளிப்பாட்டேன் சொல்லலை, உன்னை என்ன குளிப்பாட்டின வந்திருக்கேன், வாங்க. அப்படிதான் பிடிக்க முடியாதுடா. நானும் மசாஜா பண்ணி விடுறவனுக்கு படுத்துக்கிட்ட. சரி படு 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 புறோ 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 புறோ. ஜூலி அமைதியார், என்னோட சேர்த்து நானும் குளிக்கணும் போல, கொஞ்சம் தான் கழிச்சு. ஓகே, வாஷ் பண்ணிடலாமா, வாஷ் பண்ணிடலாமா. ம், மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே. நல்லா ஒயிட் ஆயிட்டானே இப்போ. உனக்கு முடி கொட்டலையா? உனக்கு முடி கொட்டலையாடா பையன். கலரா? ஓகே. அப்படியே தண்ணி விட்டே இருப்பான். ஆ, குளிக்க வேணாம், அப்படியே தண்ணியிலேயே உட்காந்துருக்கலாம் பார்க்குறியா? அண்ணா ஒன்று ஏரி கூட்டு போகிறேன், நம்ம போய் ஏரியில் குளிக்கலாம். நான் தோறணும் ஏரிக்கு கூப்பிட்டு போய், உனக்கு வந்து சன் பாத் எல்லாம் நீ ஏரியில் ஜாலியாக நீச்சல் அடிக்கலாம், ஒன் ஹவர் குளிக்கலாம் நீ. அப்போ இவனுக்கு விட்டு டேங்கில் இருக்க தண்ணி கூட காலியாகிடும் போல், இவனுக்கு அந்த வெயில் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? சரி, ஃபஸ்ட்டு நல்லா காதை தொடச்சிட்டு வர வர வர. காதை காமி, காதை காமி. ஓகே, காதல் சச்சா. வெயிலுக்கு நல்லா இருக்கா? ஸோ இப்போ பார்த்துட்டு ரெண்டு பேரையும் ட்ரிம் பண்ணியாச்சு, ட்ரிம் பண்ணி குளிப்பாட்டியாச்சு. ஸோ குளிப்பாட்டிட்டு இருக்கிற இடத்தையும் ஒருத்தர் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ டிக்ஸ் சுத்தமாக இல்லை, டிக்ஸ் இருந்தால் இல்லாட்டி நீங்கள் குளிப்பாட்டிட்டீங்கன்னா இருக்க இடத்த ஒருத்தர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேரும் அமைதியாக படுத்து தூங்கிடுவாங்க நினைக்கிறேன். கூலி ஆகிட்டீங்கல்ல, கூலி ஆகிட்டீங்களா? தூங்குப்பா, தூங்கு தூங்கு. பார்க்கலாமா? பாய் சொல்லு. பாய் ஜூலி. சிறப்பையா? பாய்டா.
பாய்டா தம்பி, பாய்டா தம்பி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.